இன்று தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய 30வது நினைவு நாள் தன்னுடைய உயிரத்தை கொடுத்து இந்த தேசத்தை மேம்படுத்திய மாபெரும் தலைவர் 21ஆம் நூற்றாண்டை நோக்கி இந்தியாவை அழைத்து சென்ற தலைவர் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்தியாவில் முதன்முறையாக 10% ஜிடிபி வளர்ச்சி ஏற்பட்டது அந்த வளர்ச்சி ஒரு மகத்தான வளர்ச்சி தொலைதொடர்பு தொழில்நுட்பத்தில் மாபெரும் சாதனையை அவர் உருவாக்கினார் சாதாரணவர்களுடைய கைகளில் அதிகாரம் வர வேண்டும் என்பதற்காக செல்லிடை பேசியை கொண்டு வந்தார் ஊராட்சிகளுக்கு அதிக அதிகாரத்தை கொடுப்பதற்காக பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை கொண்டு வந்தார் பெண்களுக்கு உள்ளாட்சியில் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார் இந்திய ராணுவத்தை வலிமைப்படுத்தினார் உள்நாட்டில் இருந்த பிரிவினைவாதிகள் உள்நாட்டில் இருந்த மத பிற்போக்குவாதிகள் இவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தினார் வடகிழக்கு மாநிலங்களில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்தார் பஞ்சாபில் லோங்கோவாலுக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் ஒரு உடன்பாடு ஏற்படுவதற்கு முயற்சி செய்தார் இதேபோல இந்தியாவினுடைய பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்தவர் இலங்கையில் கூட இலங்கை தமிழர்களுக்கு வடக்கையும் கிழக்கையும் இணைக்கிற இரண்டு மாநிலங்களையும் ஒன்றுபடுத்துகிற அரசியல் அதிகாரத்தை பெற்று தந்தார் அதற்காக இலங்கையினுடைய அரசியல் சட்டத்தை திருத்த செய்தார் இதனால் அவர் மீது கோபமுற்று இலங்கை கடற்படை வீரர் துப்பாக்கியினுடைய அடிக்கட்டையால் அவரை தாக்கினார் ஆக இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக விளிம்பு நிலை மக்களுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை செய்த பல்வேறு தியாகங்களை செய்த தலைவர் தன்னுடைய 46வது வயதில் மறைந்து போனார் அது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய துயரம் இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய துயரம் எனவே அவரை இழந்து வாடுகிற இந்தியாவிற்கும் அவரை இழந்து வாடுகிற காங்கிரஸ் கட்சிக்கும் அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்திற்கும் எந்த விதமான ஆறுதலையும் சொன்னால் அது தீர்வாகாது ஆனாலும் கூட அந்த மாபெரும் தலைவரை நாங்கள் இன்றைக்கு நினைவு கூறுகிறோம் அவருடைய கொள்கை வெல்லும் அவருடைய வழியில் நாங்கள் பயணிப்போம் வெற்றிகரமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவோம் காங்கிரஸ் கட்சி இந்தியாவை மேலும் பலமாக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவுபடுத்துகிறோம் தமிழக முதலமைச்சர் குடியரசுத் தலைவருக்கு எழுதியிருக்கிற கடிதத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு ஒப்புதல் கிடையாது நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருவது என்னவென்று சொன்னால் குற்றவாளிகள் யாரையும் மதத்தின் பெயரால் மொழியின் பெயரால் ஜாதியின் பெயரால் இனத்தின் பெயரால் பாகுபாடு பார்க்காதீர்கள் ஒருவருக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்றாலும் சரி ஒருவருக்கு விடுதலை தர வேண்டும் என்றாலும் சரி அதை நீதிமன்றங்கள் தான் செய்ய வேண்டுமே ஒழிய அரசியல் அழுத்தங்கள் கூடாது என்பது தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை இந்த அரசியல் அழுத்தங்கள் பிற்காலத்தில் என்னவாகும் என்று சொன்னால் பல விரும்பத்தகாத நிகழ்வுகளை சமூகத்தில் உருவாக்கும் சட்டம் ஒழுங்கு இல்லாமல் போகும் ஒரு நாட்டில் நீதிமன்றங்களும் காவல்துறையும் இருப்பது எதற்காக என்று சொன்னால் மக்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்கும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கும் தான் எனவே அவர்கள்தான் இதனை செய்தல் வேண்டும் ஒருவர் விடுதலை அடைவதை காங்கிரஸ் கட்சி எதிர்க்கவில்லை உதாரணமாக ராஜீவ் காந்தி அவர்களுடைய வழக்கில் முதலில் 26 பேர் குற்றம் சாட்டப்பட்டார்கள் அதன் பிறகு 19 பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள் அப்பொழுது நாங்கள் அதை எதிர்க்கவில்லை ஏனென்றால் நீதிமன்றம் சொன்னால் அது சரியாக இருக்கும் என்று நாங்கள் கருதினோம் நீதிமன்றத்திற்கு தலை வணங்கினோம் நீதிக்கு தலை வணங்கினோம்
அப்பொழுது காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற ஒரு காங்கிரஸ்காரரும் அந்த 19 பேரை விடுதலை செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அது நீதிமன்ற தீர்ப்பு. அதுதான் இப்பொழுதும் வர வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். தமிழக சிறைகளில் 100க்கும் மேற்பட்ட தமிழர்கள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக வாடுகிறார்கள். தமிழர்கள் என்கிற காரணத்தினால் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அனைத்து தமிழர்களையும் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடுகிறவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதில் மனிதாபிமானம் இருக்கிறது. ஒரு 7 பேருக்கு மட்டும் குறிப்பாக சொல்வது என்பது நியாயமாகப்படவில்லை, ஏற்புடையது அல்ல. அதை காங்கிரஸ் கட்சி வரவேற்கவில்லை, விரும்பவில்லை. எதுவாக இருந்தாலும் ஒரு கருத்து சொல்லியாச்சு. இது ஒரு பெரிய விஷயம், உணர்ச்சி பூர்வமான விஷயம். இதில் வரிக்கு வரி விளக்கம் சொல்ல நான் விரும்பவில்லை. அவர்களுடைய கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எங்களுடைய கருத்தை நாங்கள் ஏங்க. அதான் நான் சொல்கிறேன், அவ்வளோ நான் காங்கிரஸ் தலைமை இல்லையா? உங்களுக்கு என்ன ஒரு காங்கிரஸ் தலைவராக நீங்கள் ஏற்றுக்கலையா? நான் அதை தான் சொல்கிறேன். அதான் இன்றைக்கி தானே இப்போ தானே நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் நேற்று வரலையே சாயந்தரம். எனக்கு தேவையில்லை, அது தேவையில்லை. எங்களுடைய கருத்து என்ன என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்கள் அவர்கள் வந்து அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அது அவர்களுடைய கருத்து. எங்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அதை வந்து வலியுறுத்தலை. எனவே அவர்களுடைய கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்கள் கருத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இது காலதாமதமே இல்லை தோழரை. அந்த பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆலோசனை கூட்டம் 2 முறையெல்லாம் இல்லை, ஒரே ஒரு முறை தான். தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள், அதை வந்து கட்சியினுடைய மேலிடம் அறிவிக்கும்.